ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி லக்கி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிளாக் க்ளோவர் அனிமே சீரீஸோட எபிசோட் 23 and 24 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஸ்டா அந்த பெரிய மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட ஆரம்பிப்போம். அந்த சமயத்தில் தான் ஃபிஜிலியன் வந்துட்டு உன்னோட சண்டையில் நான் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பெரிய மான்ஸ்டரை ஒரே ஒரு சொடக்கில் அழிச்சிடுவார். அழிச்சதுமே ரேடிஸ் ரொம்ப பெரிய அவமானமாக இருக்கும். என் பவரை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் எப்பவுமே என்னை குறைச்சி தான் எடை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபிளாஷ்பேக்கை சொல்கிறான். அவனும் எல்லாரை போலியும் மேஜிக் நைட்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் கிட்ட நிறைய மேஜிக் இருந்தாலும் அவனை ஒரு லோ கிளாஸ் டீம் கிட்ட தான் அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு இவனை மேஜிக் நைட்ஸ் பதவியிலிருந்தும் தூக்கிடுவாங்க. ஏன்னா உன்னோட மேஜிக் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. இதனால தான் அவன் க்ளோவர் கிங்டம்மை பழி வாங்கணும்னு நினச்சிருக்கான். இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபிஜிலியன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ அவனோட பவர்ஃபுல்லான ப்ரொடெக்டிவ் பேரியரை ஒன்று உருவாக்குவான். ஆனால் ஃபிஜிலியன் அதையுமே உடைச்சிட்டு அவன்கிட்ட நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு எல்லா க்வெஸ்சன்ஸும் கேட்டுட்டு இருக்கும் போது மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னா எல்லா கேப்டன்ஸுமே அங்க இருந்த மக்களை காப்பாத்திட்டாங்க. ஓகே, இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போதுதான் அந்த கேப்டன்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்பேஷியல் மேஜிக் ஒன்று வரும். அந்த ஸ்பேஷியல் மேஜிக் மூலமா எல்லா கேப்டன்ஸும் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஃபிஜிலியன் மட்டும் இருப்பாரு. அதே சமயத்துல நம்மளோட கிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, விசார்ட் கிங் இல்லங்க, க்ளோவர் கிங்டமோட ரியல் கிங். அவரு அவங்களோட வைஃப்ஸோட ரொம்ப நிம்மதியா என்னை காப்பாத்துறதுக்கு தானே நீங்க இருக்கீங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாரு. அதே சமயத்துல நம்ம சார்மி அஸ்டாவுக்கே தெரியாம அந்த ராயல் செரிமோனியில சாப்பிடறதுக்காகவே போயிருப்பாங்க. அங்க இருந்து எல்லாரும் போன உடனே ஓ இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கா, சோ நான் உடனே போயிட்டு என் வேலைய பாக்கணும்னு சொல்லிட்டு அவ உடனே போன இடம் என்னன்னா கிச்சன் தாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற செஃப் கிட்ட விதவிதமா கேட்டு எல்லாத்தையுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பா. இவளுக்கு சம பெரிய டேலண்ட் இருக்கு, இவதான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறான்னு சொல்லிட்டு அங்க இருந்த செஃப்பும் வேற லெவல்ல சமைச்சு நம்ம சார்மிக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப வாங்க நம்மளோட மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்மளோட யூனோ இருக்கான்ல, அவன் இருக்கிற இடத்துல ஒரு சூனியக்காரி மாதிரி ஒருத்தி வர, அவதான் ஸ்பெஷல் மேஜிக் வச்சு எல்லா கேப்டன்ஸுமே வேற ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டுருவா. அவ சாதாரண மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் அவங்களோட இளமைய பறிச்சு இவ எங்க இருக்கணும்னு பாக்குறா. இவ யூனோவை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூனோக்கு அவன் கிட்ட என்ன பவர் இருக்குன்னு அவனுக்கே தெரியலங்க. அந்த குட்டி ஏஞ்சல் அகைன் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வேற லெவல்ல சண்டை போடுவாங்க. இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். இப்பதாங்க ரொம்பவே சேடான ஒரு விஷயம் நடக்கும். என்ன ஆகும்னா ஃபிஜிலியன் இருப்பார்ல, அவரை மட்டும்தான் அவங்க ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. ஆனா ரேடிஸ் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஃபிஜிலியனை ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடம் மத்த கேப்டன்ஸ் இருக்கிற இடம் கிடையாது. இந்த இடம் ஃபுல்லா ஏதோ கிளாக் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ரியல் வில்லன் வரான். சோ நம்ம ஃபிஜிலியனுக்கு என்ன நடக்க போகுது? க்ளோவர் கிங்டமே எல்லாரும் காப்பாத்திட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா கடைசியில நம்மளோட கேப்டன்ஸையே கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா எங்க சேனல் குக்கி லக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.